ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநாடு படத்தோட 14வது நாள் வசூல் தான் பார்க்க போகிறோம் நண்பா. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்க நண்பா. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 14வது நாள் தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கேன்பா. 14 நாளில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 56,85,00,000 ரூபாய் வசூல் பண்ணிங்கன்பா. 14வது நாள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் 1,00,000 ரூபாயை வசூல் பண்ணிங்கன்பா. 14 நாளில் மொத்தமாக 2,29,00,000 ரூபாய் வசூல் பண்ணிங்கன்பா. கர்நாடகாவில் 14வது நாள் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வசூல் பண்ணிங்கன்பா. 14 நாளில் மொத்தமாக 5,06,00,000 ரூபாய் வசூல் பண்ணிங்கன்பா. வட இந்தியாவில் 14 நாள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1,24,00,000 ரூபாயை வசூல் பண்ணிங்க நண்பா. இந்தியா முழுவதும் 14 நாள் பார்த்தீங்கன்னா 1,02,00,000 ரூபாய் வசூல் பண்ணிங்க நண்பா. 14 நாளில் மொத்தமாக 65,80,00,000 ரூபாய் வசூல் பண்ணிங்க நண்பா. 14வது நாள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 7,00,000 ரூபாய் வசூல் பண்ணிங்க நண்பா. 14 நாளில் மொத்தமாக 14,26,00,000 ரூபாய் வசூல் பண்ணிங்க நண்பா. உலகம் முழுவதும் 14 நாள் பார்த்தீங்கன்னா 1,10,00,000 ரூபாய் வசூல் பண்ணிங்க நண்பா. 14 நாளில் மொத்தமாக 79,85,00,000 ரூபாய் வசூல் பண்ணிங்க நண்பா. இதுக்கு முன்னாடி எஸ்கே சூர்யா வாங்கின சம்பளத்தை பார்த்தோம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நண்பா. இவர் பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபா வரை சம்பளம் வாங்கியிருக்காரான நண்பா. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்க நண்பா. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்து மறந்துடுறீங்க, மறக்காமல் அதையும் அழுத்திங்க நண்பா.